அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு யூடிவி வழங்கும் மற்றொரு ரமலான் கரீம் விஷேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். என்றும் கூட மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நான் வளமையாக ஞாபகப்படுத்துவதை போன்று நீங்கள் இதுவரையிலே யூடிவி HD என்ற எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யவில்லை என்றால் லைக் செய்து கொள்ளுங்கள். யூடியூப் தளத்திலே யூடிவி HD என்ற எங்களுடைய யூடியூப் தளத்தை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ரமலானை எப்படி பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றும் கூட என்னோடு கலந்து நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு இளம் ஆலிம் கலையகத்தில் இருக்கின்றார்கள். கொழும்பு உஸ்மானிய அரபு கல்லூரியின் விரிவுரையாளர்களில் ஒருவரான அஷேக் ஆஷிக் அபுல் ஹசன் ரஷாதி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானை அடைவது என்பது ஒரு பாக்கியம்தான். உதாரணமாக நாங்கள் 2019 எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் பயத்தோடும் அச்சத்தோடும் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஸஹரானுடைய அந்த மிலேச்சத்தனமான தாக்குதலை தொடர்ந்து 2020 கோவிடுடைய அந்த தாக்கத்தின் காரணத்தினால் ரமலானை சரியான முறையிலே கழிப்பதற்கான பாக்கியம் கிடைக்கவில்லை. மஸ்ஜித்கள் மூடப்பட்டிருந்தன. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் 2022 பல கஷ்டங்களோடு அமல் செய்வதற்கான வழிகள் திறந்திருக்கின்றன. எனவே இந்த ரமலானை அடைவது என்பது ஒரு விதமான ஒரு பாக்கியம் தான். எம்மோடு இருந்த பலர் தற்போது மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ரமலானை அடைவது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாக்கியம் என்பது சம்பந்தமாக முதலிலே பேசுங்கள். ஹர் ஜசாக்குமுல்லாஹ் ஹைரா. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பொதுவாக முன்னோர்களுடைய ஒரு வரலாற்று சான்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவு ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று சொன்னால், ரமலானுடைய மாதம் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னிருந்தே ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவதாக இந்த அல்லாவிடம் துஆ கேட்பார்கள். எஞ்சிய பகுதிகளிலே அடுத்த 6 மாதங்கள் ரமலான் முடிந்த பிறகு ரமலானை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வதாக என்று துஆ கேட்பார்கள். அப்போ ரமலானை வரவேற்பதற்கு 5-6 மாதங்களுக்கு முன்னிருந்தே முன்னோர்கள் தயாராகி விடுவார்கள். அதேபோன்று ஷேக் அவர்களே, ஷாபான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்டார்கள். அதாவது உஸாமா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஷாபானிலே ரமலான் அல்லாஹ் ஏனைய காலங்களில் அதிகமாக நோன்பு நோட்கிறீர்கள், என்ன காரணம்? மக்கள் பொதுபோக்காக பாராமுகமாக இருக்கின்ற ஒரு மாதம், அமல்கள் எல்லாவிடம் உயர்த்தப்படுகின்ற ஒரு மாதம். அந்த அமல் உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக என்னுடைய அமல் உயர்த்தப்பட விரும்புகிறேன். அதே போன்று ஷேக் அவர்களே, முன்னோர்கள் ஷாபான் மாதத்துக்கு வைத்த ஒரு பெயர் தான் ஷஹருல் குர்ரா. ரமலான் ஷஹருல் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம். அதுக்கு முந்தைய மாதம் நாம் விடைபெற்ற அந்த மாதத்திலே ஷஹருல் குர்ரா என்று சொல்வார்கள். அதாவது காரிகள், குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய மாதம். என்ன அர்த்தம் என்றால், ஷாபான் மாதம் வந்துவிட்டால் வியாபார நேரங்களை, தொழில் நேரங்களை, மேலதிகமான வேலைகளை குறைத்து குர்ஆனுக்குரிய தொடர்பை ஆரம்பித்து விடுவார்கள். குர்ஆனை ரமலானுக்கு முன்னரே ஒரு பகுதி குர்ஆனை முடித்தவர்களாகத்தான் ரமலானை அவர்கள் அடைவார்கள். எனவே இது ஒரு பாக்கியம். உண்மையிலே நீங்கள் சொன்னது போன்று சென்ற 2-3 வருடங்களுடைய ரமலானுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே சரியான முறையில் ரமலானை நாம் கௌரவிக்க கிடைக்கவில்லை. மசூதிகளை நாம் உயிர்ப்பிக்க செழிப்பாக கிடைக்கவில்லை. ரமலானிலே செய்த பல தான தர்மங்கள், அது குறிப்பாக இஃப்தாருடைய ஏற்பாடுகள், அதே போன்று அந்த கஞ்சுடைய ஏற்பாடுகள் என்றெல்லாம் பல விடயங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட அல்லது அதை செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அப்பால் இந்த ரமலான் அந்த சோதனைகளுடைய வெற்றியாகவும் இருக்கலாம். சிரமத்துக்கு பின்னால் அல்ல 2 இலகுகளை ஏற்படுத்துவதாக குர்ஆன் சொல்கிறான். ஆனால் இந்த ரமலான் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் எந்த விதமான தங்கு தடைகளும் இதுவரைக்கும் இபாதத்துடைய அமல்களுடைய லயங்களிலே நமக்கு ஏற்படவில்லை. எனவே இது பாக்கியமாக எடுத்து ஆரம்ப முதலாவது 2வது தினங்களில் நாம் விட்டிருக்கிறோம். அதாவது இப்படி நாம் இருப்பது 3வது நோன்பில் இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த ரமலானை சிறப்பிப்பதற்கு முன்னேற்பாடுகளை, அதற்குரிய திட்டங்களை தீட்டிக் கொள்ளலாம்.
பாக்கியமாக எடுத்தால் அதை நாம் இன்ஷாஅல்லாஹ் செய்து கொள்வதற்கு பொருத்தமாக இருக்கும். நிச்சயமா. எனவே இந்த ரமலான் இருக்கின்றது, இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கின்றான். இதை ஒரு பாக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை. ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தியதை போன்றும் கடந்த ரமலானிலே எம்மோடு தொழுதவர்கள், எம்மோடு நோன்பு நோற்றவர்கள் இப்போது எம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இந்த ரமலானிலும் கூட பலவிதமான பிரச்சனைகளோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். இருந்தாலும் அமல் செய்வதற்கான வழிகள் திறந்திருக்கின்றன. எனவே நாங்கள் எங்களுடைய அமல்களை சரியான முறையில் செய்து அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை. அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவுக்கு நீங்களும் நானும் பிறந்ததில் இருந்து இப்படி ஒரு நெருக்கடியான காலத்தை அடைந்திருக்க மாட்டோம். ரொம்பவே கஷ்டமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பணம் உள்ளவர்கள் கூட அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் இருக்கின்றார்கள். அந்த தேவையான பொருட்கள் இல்லாமல் இருக்கின்றன. கேஸ் உடைய பிரச்சனை இருக்கின்றது, பால்மாவுடைய பிரச்சனை இருக்கின்றது, பெட்ரோலுடைய பிரச்சனை இருக்கின்றது. மக்கள் ரொம்பவே நொந்து போயிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் இந்த ரமலானை அடைந்திருக்கின்றோம். இந்த பொருளாதார நெருக்கடிகளோடு எங்களுடைய அமல்கள் எப்படி அமைய வேண்டும்? ஏனென்றால் அதிகமானவர்கள் சொல்வார்கள், இப்போது கரண்டை வெட்டி விடுகிறார்கள், மின் துண்டிக்கப்பட்டு விடுகின்றது, எனவே எங்களுக்கு சரியான முறையில் தராவியுடைய தொழுகைகளை தொழ முடியாது, வேறுக்கின்றது, குர்ஆனை ஓத முடியாது, இப்படியான சாட்டுக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பிரச்சனைகளோடு நாங்கள் எங்களுடைய அன்றாட அமல்களை எப்படி நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக விளக்குங்கள். நிச்சயமாக ஷேக் அவர்களே, நாம் மின்சாரம் இப்படியான விடயங்களில் பழக்கப்பட்டு துண்டிக்கப்படும் பொழுது உண்மையில சிரமம் தான். நம்முடைய சில பிரதேசங்களுடைய குடியிருப்புகளை பொறுத்தவரையில் மிகவும் நெருக்கடியாக, காற்றோட்டம் இல்லாமல், சிறு குழந்தைகள், நோயாளிகள், வயதுபர்கள், இப்படி சிரமப்படக்கூடிய நிலைமை உண்மையிலே நிதர்சனமான உண்மைதான். அதை நாம் மறுப்பதற்கில்லை. என்றாலும் இந்த காரணங்கள் நம்முடைய அமளிபாதத்தை பாலாக்குவதற்கு தடையாக அமையக்கூடாது. ஏன்னா முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், அவர்களுடைய அந்த சிரமத்தை கொஞ்சம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நம்ம எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் பட்ட சிரமங்கள் அமளிபாதத்துகளிலே எந்த கட்டத்திலும் அவர்கள் பாலா அதை வீணடிக்கவில்லை, குறைபாடு செய்யவில்லை. எந்த ஒன்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் சஹாபாக்களுடைய பொருளாதார நெருக்கடி 3 வருடங்கள் அந்த ஷியாம் அபி தாலிபிலே தொடராக பொருளாதார நெருக்கடி, பொருளாதார தடை விதிக்கப்பட்டு அவர்கள் அப்படி அங்கு அடைத்து வைக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த காலத்திலே தீனிலே மார்க்கத்தில் அவர்கள் எந்த குறைபாடும் செய்யவில்லை, குறைபாடு செய்ததாக வரலாறுகள் பதியப்படவும் இல்லை. எனவே முன்னைய காலத்து நிலைமைகளை பார்த்தால் இந்த ஷேக் அவர்களே, நம்முடைய பணம் இருக்கிறது, போதிய அளவு பொருட்கள் கொள்வனவு செய்ய முடியவில்லை, அல்லது அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் இருக்கிறது, அல்லது விலை உயர்ந்து அந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. எல்லாம் உண்மையிலே சோதனை தான். அல்லாஹ் இதுக்கு நிச்சயமாக ஒரு விடுவை, ஒரு வெற்றியை, சுபிச்சத்தை எல்லாம் ஏற்படுத்துவதற்கு போதுமானவன். அது நம்முடைய நம்பிக்கை. என்றாலும் இந்த காலத்தில் தான் அமல்களை கூட்ட வேண்டும். அமல்களை குறைக்கின்ற காலம் அல்ல இது, அமல்களை கூட்ட வேண்டிய, இன்னும் துஆவை, இஸ்திஃபாரை, குர்ஆன் திலாவத்தை கூட்ட வேண்டிய காலம். ஏனென்றால் சஹாபாக்களுடைய நிலைமை பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால் கூட பொருளாதார ரீதியிலே உண்மையில நபி அவர்கள் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை. மக்கா மதீனாவுடைய பூமியில் இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் தங்கமாக மாட்டி தரவா, அந்த மலைகள் நீங்கள் செல்கின்ற இடங்களுக்கெல்லாம் நகர்ந்து செல்லும் அளவுக்கு உங்களுக்கு வசப்படுத்தி தரவா என்றெல்லாம் எல்லாம் கேட்டான். ஏன்னா நபி அவர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு நாள் சாப்பாடு அல்ஹம்துலில்லா, ஒரு நாள் பசி பொறுமை. எனவே இந்த நடுத்தரமான கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இபாதத்திலே கொடி கட்டி பறந்தார்கள், எந்த விதமான குறைபாடுகளும் வைக்கவில்லை. எனவே உணவு பற்றாக்குறை, கால சூழ்நிலையுடைய நெருக்கடிகள் நமக்கு அமல்களை கூட்டுவதற்கான சந்தர்ப்பம் அமைய வேண்டுமே தவிர, அதை சாற்று போக்கு சொல்லி அமல்களை குறைக்க நாம் ஒரு பொழுதும் முனையக்கூடாது. சஹாபாக்கள் நிலைமை தெரியும். எந்த அளவு சொன்னால், ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார், இரவு வணக்கம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு எதிரியுடைய அம்பு அவருடைய காலில் தாக்கி அப்படியே இரத்தம் வீறிட்டு கொட்டி கொண்டிருக்கிறது. அவர் அந்த அம்பு அப்படியே குத்தி கொண்டிருக்கிறது, இரத்தம் பீறிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் தொழுகையை அமைதியாக நிதானமாக முடித்து விட்டுத்தான் அதற்குரிய சிகிச்சையை செய்கிறார். எந்த அளவு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. அப்ப நம்முடைய பொருளாதார நிலைமையும் அவர்களுடைய பொருளாதார நிலைமையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உணவு, அவர்களுடைய வாழ்க்கை தேவைகள் நிறைவேறியது நம்மை விட குறைவுதான்.
சபாவுடைய பல நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். எனவே அதே போன்று எந்த அளவு என்று சொன்னால், இந்த உடல் வருத்தம், உடல்நல ரீதியான பிரச்சனையை நான் சொல்கிறேன். அழியல் இல்லாதவர்கள் அவருடைய காலிலே ஒரு கட்டி ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த கட்டிக்கு வைத்தியர்கள் வைத்தியம் செய்வதற்கு தயாராகின்ற பொழுது கொஞ்சம் அவர்கள் பயந்த காரணத்தினால் பின்வாங்கினார்கள். அந்த அதற்கு பின்னால் ஒருவர் சொன்னார், இவர் தொழுகைக்கு எழுந்து நின்றால் அவருடைய சிகிச்சையை முடித்து விடலாம். தொழுகையிலே அவர் இந்த வருத்தம் அவருக்கு விளங்காது, மதிமயங்கி விடுவார் தொழுகையிலே. அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் பார்க்க உடம்புல பெரிய ஒரு கட்டி, சாற்று போக்கு சொல்லி தொழாமல் இருக்கலாம், மன்னிப்பு கிடைக்கும், அல்ல உட்கார்ந்து தொழலாம், அல்லது சுண்ணத்தான தொழுகைகளை விட்டிருக்கலாம். அப்போ அவர்களை பாருங்கள், அந்த வருத்தம் அந்த நோயுடனும் கூட தொழுகாதான், தொழுகையில் தான் அவர்களுடைய அந்த சிகிச்சை நடப்பதற்குரிய சந்தர்ப்பமாகவும் அமைந்தது என்றால், இந்த உடலியல் ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லோரும் பாதித்திருக்கிறது. உண்மையிலே எந்த சாராரும் இதிலிருந்து விதிவிலக்கு இல்லை, கிடையாது. இந்த காலத்தில் நாம் அல்லாத பக்கம் இன்னும் இன்னும் அதிகமாக முன்னோக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இதை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, பெருமை தொழுகை கொண்டு உதவி தருங்க அந்த ஆயத்தை அமல் செய்ய வேண்டிய ஒரு காலம். நிச்சயம் அல்ல பெருமையோடு இருக்கிறார். பெருமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்றால் அர்த்தம் என்ன? ஏன் பெருமை செய்ய வேண்டும்? நம்ம இன்பமான கட்டத்தில துன்பமான கட்டத்தில, துன்பமான கட்டத்தில் துன்பத்தில் தான் பெருமை தேவைப்படும், கஷ்டத்தில் தான் பெருமை தேவைப்படும். இந்த ஆயத்தை அமல் செய்வதற்குரிய ரமலானாக இந்த ரமலான் நாம் என்ன செய்யலாம், ஆக்கிக் கொள்ளலாம். அதே போன்று வயநபுடி என்னக்கும் என்ற ஆயத்தை தெரியும், சோதனையுடைய ஆயத்தை. அதை நான் சுருக்கமாக சொல்லுவேன். உங்களுக்கு பழம், பல பழங்கள், இதுக்கு பின்னர் எதிர்காலம் என்னவாகுமோ, குழந்தைகளுடைய நிலைமை என்னவாகுமோ, நாட்டுடைய நிலைமை என்னவாகுமோ, நடந்து கொண்டிருக்கிறது பசியுடைய ஒரு பயம், பொருளாதார சேதம், பொருளாதார நஷ்டம், உயிர் சேதங்கள், அறுவடைகள் குறைவு, வியாபாரத்தில் லாபம் குறைவு, முதலீடு செய்தோம் எதிர்பார்த்த லாபம் இல்லை, முதலீடு செய்த பணத்தை இழந்து விட்டோம், பிறர் கூடிவிட்டது, இப்படி அந்த தங்கம் விலை தலைக்கு மேலால் போகிறது என்றெல்லாம் அந்த பயனும் உங்களுக்கு அந்த பயத்தை கொண்டும் சோதிப்போம். நிச்சயமா எல்லாரும் சோதனை வரும். பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், அவர்கள் அல்லது ஆசாபத்தின் காலை இன்னால் இல்லாத சொல்வார்கள். எந்த சோதனை வந்தாலும் நாங்கள் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ் பக்கமும் மீண்டு செல்ல வேண்டியவர்கள். அவர்களுக்கு உலாய்க்காலம் சலவாத்தும் ரபியும் வரஹ்மா, அவர்களுக்கு அல்லாவுடைய அருள் பாக்கியங்கள், கிருபைகள், சௌபாக்கியங்கள், அபிவிருத்திகள் ஏற்படும், அவர்கள் நேர்வழிப்பட்டவர்கள். எனவே இந்த உலாய்க்கான சலவாத்தும் ரப்பிஹிம் வரஹ்மா, அல்லாவுடைய அருளையும் பாக்கியத்தையும் கிருபைகளையும் அபிவிருத்திகளையும் அடைய வேண்டுமா? பெருமைதான் அதுக்குரிய கிரேம். எனவே அந்த பெருமையுடைய ஒரு மாதமாக ரமலான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பெருமைக்கு வெளியிலும் நமக்கு வேலை வந்திருக்கிறது, எல்லா விதமான நெருக்கடி வந்திருக்கிறது. எனவே தொழுகையை கொண்ட பெருமையை கொண்ட உதவி தேடுங்கள் என்ற ஆயத்தை அமல் செய்தால் இந்த ரமலானை நாம் சிறப்பாக கழிக்கலாம். நிச்சயமா. எனவே மிக முக்கியமான பல விடயங்களை ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். தயவு செய்து நாம் ஒரு முக்கியமான மாதத்தில் இருக்கின்றோம். எனவே இந்த ரமலானை நாங்கள் பயனுள்ளதாக கழித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் காரணங்களை சொல்லி கொண்டிருக்க கூடாது. நாளாந்தம் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது, சில போது தராவியுடைய தொழுகையிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மின்சாரம் துண்டிக்கப்பட்டுவிடும். அப்படியான கட்டத்திலே நாங்கள் எப்படி எங்களுடைய தொழுகையை முழுமையாக தொழுது முடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய குர்ஆன் திலாவத்துகளை, ஒரு நாளைக்கு இத்தனை ஜுசூக்களை நான் ஓத வேண்டும், குர்ஆனுல் இருந்து இன்ன இன்ன ஆயத்துக்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்ன தஜ்வீதுடைய பாடத்தை படிக்க வேண்டும், இன்ன இன்ன புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலானை நாங்கள் இயன்ற அளவு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல சிந்தனையை, நல்ல விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான், அவர்கள் அந்த அவர்களுடைய காலத்திலே ரமலானை எப்படி பயனுள்ளதாக மாற்றினார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே பேசிய ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் தாம்பிகமாக வாழவில்லை, நீங்கள் சொன்னதை போன்று எல்லா வசதிகளும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இருந்தாலும் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது எங்களுடைய பாஷையிலே சொல்வதாக இருந்தால் அது வேற லெவல், அப்படி ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான் எப்படி அமைந்தது? நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உண்மையிலே ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஒரு வார்த்தை வருகிறது, அதே தேவைகள் சப்தல் மிஸர், தன்னுடைய கீழ் வேஷ்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். என்ன அர்த்தம்?
ஒரு விளையாட்டு வீரர் தன்னுடைய ஜேர்சியை சரியாக கட்டிக்கொள்வது போன்று, ஒரு பிரயாணத்தை தயாராகின்றவர் அதுக்குரிய ஏற்பாடை செய்து கொள்வது போன்று, அதாவது ஏதாவது நீண்ட ஒரு வேலை ஈடுபடக்கூடிய முட்கூட்டி தன்னுடைய பசியை தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்கு உணவுகளை உட்கொண்டு கொள்வார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிட்டால் வேஷ்டியை இறுக்கி கட்டிக்கொள்வதுனா நீண்ட நேரம் நின்று வணங்க வேண்டும். இடையிடையே அந்த வேஷ்டி அப்படியே லூஸ் ஆகுவது, அதை மீண்டும் கட்டிக்கொள்வது, அந்த தொந்தரவு கூட ஆடையால் கூட தொந்தரவு வந்துவிட கூடாது. இபாதத்துக்கு ஆடையால் கூட தொந்தரவு வந்துவிடக் கூடாது. அடுத்து ஷேக் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் பிரதானமாக சில இபாதத்துகளை நாம் அடையாளம் காணலாம். அதில் ஒன்றுதான், பொதுவாக நம்முடைய நிலவரம் எப்படி என்றால், ஷேக் அவர்களே, வயது கூட கூட நம்முடைய அமல் குறைகிறது. ஆயுள் போக போக நம்முடைய அமல் குறையும். வயதுபவர்கள் அமலை குறைக்கின்ற சிலர் இருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல் கூடியது. எப்படி என்றால், ஒருவரிடம் குரான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நபி அவர்கள் ரமலானிலே குரான் என்ன செய்வார்கள், மாறி மாறி ஓதி காட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவார்கள், நபி அவர்கள் கேட்பார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் ஒரு தடவை, ஆனால் வாழ்க்கையில் சந்தித்த கடைசி ரமலானில் இரண்டு தடவைகள். அப்ப 62வது வருடத்துடைய இறுதி கட்டம், அந்த 62வது வருடத்துடைய அந்த ரமலான், 63வது வயதில், அதாவது அவர்கள் ரபி நவலிலே ஒஃபாத் ஆகிறார்கள், அங்கு ரபிலாக அடுத்த பின்னால் ரமலான் பின்னால் தான் வருகிறது. 62வது ரமலானிலே இறுதி ரமலான், அவர்களுக்கு எப்பொழுது மூத்தரும் என்று சொல்லப்பட்டிருக்கவில்லை, மறைவான விடை என்றாலும் அவர்கள் அவர்களுடைய சில அடையாளங்களை கண்டிருப்பார்கள். என்னுடைய கடைசி காலம் விரும்புகிறது, சில சைக்கிள்களை செய்திருக்கிறார்கள். இரண்டு தடவைகள் குரானை பரிமாறி கொண்டார்கள். அதே போன்று ஷேக் அவர்களே, யாத்திகா கடைசி பத்திலே இருப்பார்கள், கடைசி பத்து நோன்பு யாத்திகா. ஆனால் கடைசியாக சந்தித்த ரமலானிலே 20 தினங்கள் யாத்திகா. அமல் வயது போக போக நபி என்ன செய்தார்கள், அமலை கூட்டினார் கூட்டினார்கள். அதே போன்று ஷேக் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்துடைய அழகை பற்றி சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள், நபியுடைய மனைவிமார்கள் வர்ணிக்கிறார்கள், இரவு வணக்கத்தை பற்றி வர்ணிக்கிறார்கள். இரவு அதிகமாக வணக்கம் செய்ய வேண்டிய ஒரு மாதத்தில் இருக்கிறோம். ஆயிஷா சொல்றேன், எனது தூங்கிக்கொண்டிருந்த நபி அவர்கள் திடீரென்றிருந்து, அது மனைவிக்குரிய நேரம், வளமையாக இபாதை செய்வதை விட கொஞ்சம் முன்னால் மனைவியோட மனைமதி கேட்டு கொஞ்சம் முன்ன இபாதை செய்ய விடுங்கள், என்னுடைய ரப்பை கொஞ்சம் வணங்க விடுங்கள். ஆயிஷா சொன்ன, நீங்க முன் பின்பாவம் மன்னிக்கப்பட்டவர் தானே, உங்களுக்கு நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு அமல் செய்ய வேண்டுமா, இப்படி சிரமப்பட்டு, அதாவது வளமையாக அமல் செய்கின்ற நேரத்துக்கு முன்னால் அவர்களுடைய அல்லாவுக்குரிய நேரம் என்று நபிகள் ஒதுக்கி இருந்தாலும் அது யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். இது மனைவியோடு இருக்க வேண்டிய நேரம், அதிலே அதனால தான் கொஞ்சம் அனுமதி கேட்பது போன்று சொல்லிவிட்டு தொழுகையை ஆரம்பிக்கிறார்கள். அப்ப நபிசுரன் சொன்ன வார்த்தை ஷேக் அவர்கள், உண்மையிலே அமளிபாதத்தினுடைய நோக்கம் இதுதான், நாம் சொர்க்கத்தை அடைவது அந்தஸ்தை அடைவது இரண்டாவது, முதலாவது நபி அவர்கள் சொன்னதே நம்முடைய நோக்கம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நீங்கள் இப்படி சிரமப்பட்டு நீண்ட நேரம் இரவு கழித்து அமல் செய்ய வேண்டுமா என்று கேட்டதுக்கு நபி சொன்னார், அவலா குன் அபிதன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக மாறக்கூடாதா. எனவே நம்முடைய ஒவ்வொரு இபாதத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விக்கரும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அமைய வேண்டும். அப்ப நபி சொல்ல இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நின்று வணங்கினார்கள். ஆயிஷா, நீண்ட இரவு வணக்கத்தை அழகா நறுக்கு, நீண்ட சுஜூத், அந்த தொழுகையின் அழகையும் கவர்ச்சியும் என்னிடம் கேட்க வேண்டாம், எனக்கு வர்ணிக்க முடியாது. ஆயிஷா சொன்னார். அடுத்த ஷேக் அவர்கள், நபி அவர்களுடைய இபாதத் ரமலான் விசேஷமாக இபாதத் எந்தளவு சொன்னால், நம்முடைய நிலைமை நீங்கள் தெரியும், சொன்னீர்கள், தொழுது கொண்டிருப்போம், மின்சாரம் துண்டிக்கப்படும், கொஞ்சம் வியர்வையாக இருக்கும், கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும், கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும். உண்மையிலே அல்லாவுக்காக தொழுகையில் கொஞ்சம் சொட்டு வேர்வை வடிவது நமக்கு எந்த குறைபாடையும் ஏற்படுத்தாது. கொஞ்சம் இரண்ட சேகல வெளிச்சமும் போய்விடும், லைட் ஆஃப் ஆகிவிடும், இருட்டாக இருக்கும். சில வேளை சார்ஜர் லைட்டுகள் சில மசிதில் போடப்பட்டுக்கலாம், வீட்டில் இருக்கலாம். ஆனால் ஒன்றை விளங்க வேண்டும், மஸ்ஜித் நபவியிலே வெளிச்சம் லாம்பு பற்ற வைக்கப்பட்டது ஹிஜ்ரி 9வது ஆண்டு. அப்ப நபி அவர்கள் 11 இரண்டு வருடங்கள் தான் நபி அவர்களே வெளிச்சத்திலே தலைவர்கள். எனவே ஒவ்வொரு இந்த இதை அமல் செய்கிறோம், நமக்கு நினைத்துக்கலாம் நாம பண்ணவில்லை, ஏதோ நாட்டுடைய நெருக்கடி நமக்கு சோதனை அது துண்டிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நமக்கு ஞாபகம் வர வேண்டும், சஹாபாக்களும் நபி அவர்களும் நபி அவர்களுடைய நபித்துவத்துடைய 23 வருடங்களிலே
நபி அவர்கள் 21 வருடம் வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் தான் தொழுதார்கள். வெளிச்சம் இருக்கும்போது நாம் போய் இருட்டில் தொழுவது என்பதல்ல, இக்கட்டாக நடக்கிறது. எனவே மஸ்ஜித் நபவியிலே 9வது ஆண்டு ஹிஜ்ரி 9வது ஆண்டு தான் விளக்கேற்றப்பட்டது என்ற நிகழ்வு நாம் அந்த அந்த மஸ்ஜிதுக்குள் தான் இவ்வளவு பாதத்து. சஹாபாவுடைய கால் வீங்கும் அளவு தொழுவார்கள். ஆச்சரியமான ஒரு ஹதீஸ், கால் இதுக்குத்தான் இந்த சப்தம் சார், வேஷ்டியை இருக்க கற்றுக்கொள்வார்கள், நின்று வணங்க வேண்டும் நீண்ட நேரம். இன்னொரு ஹதீஸ் ஷேகர்ல, கால் வீங்கி வீங்கி வெடிக்கும் அளவு தொழுவார்கள் என்று வணங்கினார்கள். சொல்வதற்கு லேசாக இருக்கும், நம்முடைய கால்கள் வேறு விளையாட்டுகளால் உபாதைகளால் வெடிக்கும், ஆனால் தொழுகையிலே வெடித்த வரலாறு அது பெரும்பாலும் தேடித்தான் எடுக்க வேண்டும். ஆனால் வீக்கம் வருவதை கூட சகித்து கொண்டு தொழுவால் நபியனுடைய தொழுகை போன்ற சாதலை நாம் அடையலாம். அதே போன்று ஷேக் அவர்களே, நபியனுடைய இபாதத்தில் ஒன்றுதான் சுஜூத். சுஜூதில் எப்படி உள்ளச்சம் என்றால், லஹு தவியும் கதவியும் நகல், லஹு அசீசும் க அசீசும் மிர்ஜல், இரண்டு வர்ணனைகள் வந்திருக்கின்றன. முக்கியமாக சுஜூதிலே நபியர்கள் அந்த திக்ருகளை உள்ளச்சத்தோடு ஓதும் பொழுது தேனீக்களுடைய ரீங்காரம் போன்ற ஓசை வந்து கொண்டிருக்கும், அந்த உள்ளத்தால் ஓதுவது. பானை கொதிக்கின்ற பொழுது, அடுப்பிலே சோறு கொதிக்கின்ற பொழுது, பானைகளில் வெந்நீர் அந்த கொதிக்க வைக்கின்ற பொழுது, அந்த பானை கொதிக்கின்ற சத்தம் நபியருடைய நெஞ்சிலிருந்து வந்து கொண்டு இருக்கும். அந்த அளவு உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். தொழுகையிலே சொர்க்கத்தை கண்டார்கள். அப்படி முன்னோக்கி போவதை பிடிக்க பார்த்தார்கள். கேட்டார் சாபாக்கள், என்ன யார் சொல்லாத அவங்களுக்கு வித்தியாசமான அடையாளத்தை கண்டேன். சொர்க்கத்துடைய கனிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதே போன்று ஷேக் அவர்களே, நபியருடைய நோன்பு கால அமல்களில் ஒன்றுதான் குரானுடைய தொடர்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், 2 தடவைகள் குரானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். குரானுடைய மாதம் ஷஹ்ரு ரமலான் உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம் என்றுதான் அல்லாஹ் இந்த மாதத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறார். எனவே குரானுடைய மாதம், குர்ஆன் ஷேக் அவர்களே, குர்ஆனுடைய சிறப்பை தனித்தலைப்பாக நாங்கள் பேச வேண்டும். குர்ஆன் ஓதப்படாமல் இந்த ரமலானில் வேறு அமல்கள் செய்வது அது உப்பில்லாத சாப்பாடு போன்றுதான். குர்ஆனோடுதான் அனைத்து இபாதத்துகளையும் நல்லா இணைத்து வைத்திருக்கிறான். எல்லா இபாதத்துகளையும் குர்ஆன் மூலமாக எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான். ஏன்னா குர்ஆனுடைய லைக்கின்ற பொழுது குர்ஆனுடனே நம்முடைய ரூஹு பிரிவதற்கு கூட காரணமாக நம்ம ஒரு சிறிய நிகழ்வு நான் சொல்லியிருந்த வினாவுக்கு பதிலை முடித்துக் கொள்கிறேன். ஒரு இமாம் அவர்கள் சக்கரத்தில் இருக்க, அவருடைய பேர் ஞாபகம் வரவில்லை. அவருடைய மகள் பக்கத்தில் இருந்து அழுகிறார். கேட்டார் மகளிடம், ஏன் அழுகிறாய், இல்லாப்ப நீங்கள் மௌத்தாக போகிறீங்க, கடைசி நேரம் சக்கராத். பொதுவாக சக்கராத்தில் உள்ளவர்களுக்கு தான் நாம் ஆறுதல் சொல்லுவோம். இங்கு அவர் மகனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். அந்த ஆறுதல் சொல்கின்ற தைரியத்தை கொடுத்தது குர்ஆன். கேட்டால் மகளிடம், மகளே, நான் இந்த வீட்டில் எத்தனை தடவைகள் குர்ஆன் முடித்திருக்கேன்னு தெரியுமா அவளுக்கு? மகள் சொன்னால், தெரியாது, கணக்கு தெரியாது, அதிகமாக ஓதுவீர்கள். தந்தை சொன்னார், சக்கராத்தில் இருக்கின்ற தந்தை, இந்த வீட்டில் 4000 தடவைகள் குர்ஆன் முடித்திருக்கிறேன். 4000 தடவைகள் நம்முடைய புத்திக்கு சில வரை படாது. சில இமாம்கள் வாரத்துக்கு ஒரு குர்ஆன், 3 நாட்களுக்கு ஒரு குர்ஆன், சில தொழுகையில் 2 ரக்அத் குர்ஆன். அப்படின்னு தந்தை சொல்லிவிட்டு குர்ஆன் ஓத ஆரம்பித்தார். குர்ஆன் ஓதி கொண்டு ஒப்பிருந்தது. இப்போ குர்ஆனோடு லைப்போம் என்றால் நிச்சயமாக சக்கராத்தில் குர்ஆனோடு நம்முடைய ரூஹ் பிரியும். உஸ்மானியல்லாவுடைய சக்கராத்தும் அப்படித்தான் அமைந்தது. குர்ஆன் அவர்கள் தான் 2 ரக்அத்தில் 2 குர்ஆன்களை ஓது முடிப்பார்கள். எனவே அவர்களுக்கும் முடிவு குர்ஆனோடு அமைந்தது. அடுத்த ஷேக் அவர்களே, நபியோருடைய மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி, நான் அதையும் ஞாபகப்படுத்துவேன். சமகாலத்து கேட்ட நபி அவர்கள் வீசும் காற்று போன்று கொடை வெள்ளலாக இருந்தார்கள். அஜிவதன்னாஸ், மக்களிலே மிகப்பெரிய கொடையாளி. அதிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கின்ற காலகட்டம் பருவகாலம் ரமலானிலே வீசும் காற்று போன்று சில தங்கள் காற்று சொல்வார்கள், சூறாவளி சொல்வார்கள், வேகம், அந்த அளவுக்கு வேகமாக செலவழிப்பார்கள். காற்று எல்லோருக்கும் படும், எல்லோருக்கும் நபியுடைய கொடைகள் சென்றடையும், உபகாரங்கள் உறுதிகள் சென்றடையும். அந்த அமலிலும் நபி அவர்கள் அதே போன்று யாத்திகாவை ஞாபகப்படுத்தின. இப்படியான பிரதானமான அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் முக்கியத்துவம் கொடுத்து செய்து வந்தார்கள். நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான் எப்படி அமைந்தது என்பதை ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான் மிக முக்கியமாக பல விடயங்களை எமக்கு கற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருந்தது. சதக்காவுடைய விடயமாக இருக்கலாம், அமலி மாதத்துடைய விடயமாக இருக்கலாம், குர்ஆனுடைய திலாவத்தாக இருக்கலாம், ஏனைய மனைவி மக்களோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கலாம்,
எல்லா விடயங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே தன்னை வருத்திக் கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே எமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது, இன்னும் பல பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே நாங்கள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அதற்கான முயற்சிகளை செய்வதோடு நோன்பை நாங்கள் பாலாக்கிவிடக் கூடாது. அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய ஒரு காலம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கின்றது, தண்ணீர் தவிக்கின்றது என்பதற்காக வேண்டி நோன்பை நாங்கள் பாலாக்கிவிடக் கூடாது. எங்களுடைய ஜமாத்துடைய தொழுகைகளை நாங்கள் பாலாக்கிவிடக் கூடாது. ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தியதை போன்று குர்ஆன் திலாவத்தை நாங்கள் ஒருபோதும் உதாசீனம் செய்யக்கூடாது. குறிப்பாக இரவு நேர தொழுகையை நாங்கள் வீணடித்துவிடக்கூடாது. எமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, அந்த சந்தர்ப்பத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டார்களோ அப்படி மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிப்பதோடு ஷேக் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கொடைத்தன்மையை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்தினீர்கள். நான் அதை பற்றி தனியாக உங்களிடத்தில் ஒரு வினாவை தொடுக்க வேண்டும். காரணம், நானும் நீங்களும் இப்போது வாழக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்பவே பஞ்சமான ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம். அதாவது இந்த காலத்தில் எப்படி நாங்கள் சதக்கா செய்வது? எமக்கே இல்லாத ஒரு காலமே 1000 ரூபாவை 5000 ரூபாயை மாற்றினால் அடுத்த செகண்டிலே அது முடிந்து விடுகின்றது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ரமலான் வந்திருக்கின்றது. இந்த ரமலானிலே எங்களுடைய சதக்காக்கள் எப்படி அமைய வேண்டும்? குறிப்பாக தனவந்தர்கள் அவர்களுடைய ஜக்காத்தை ரமலானிலே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வருடம் அந்த நிசாப் முடிவடைந்ததுடன் கொடுக்க வேண்டும். இருந்தாலும் அதிகமானவர்கள் அந்த நிசாபை ரமலானிலே வைத்துக் கொண்டிருப்பதால் ஜக்காத்தையும் அதிகமாக ரமலானிலே தான் கொடுக்கிறார்கள். எனவே இம்முறை சதக்கா ஜக்காத் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறும். ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறார்கள். எனவே அது பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்குங்கள். உண்மையிலே ஜக்காத் கடமையாக இருந்தால் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த நெருக்கடி எப்படி இருந்தாலும் அந்த உரிய சட்ட பிரச்சனைகளை மக்கள் அணுகி அந்த முறைகளை கேட்டு ஜக்காத்தில் எந்த குறைபாடுகளையும் வைத்து விடுகிறோம். பெரும்பாலும் நம்முடைய சகோதரர்கள் அதிகமாக ரமலானைத்தான் நீங்கள் சொன்னது போன்று அந்த ஜக்காத்துக்குரிய ஒரு வருட காலமாக வைத்திருக்கிறார்கள். எனவே ஜக்காத் விடயம் என்பது கட்டாயம் கொடுக்க வேண்டும், குறிப்பிட்ட அளவு 2% என்று சொல்லி கொடுக்க வேண்டிய அந்த நிலைமையில் இருக்கிறோம். அதுவும் சகோதரர்கள் 2 வகையாக நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, பொருளாதாரம் உதாரணமாக பெறுமதி, பணத்துடைய பணவீக்கம் அந்த பெறுமதி குறைந்திருக்கிறது. சிலருக்கு அந்த ஜக்காத் கடமையாகின்ற தொகை, ஜக்காத் கடமையாகின்ற தொகையான 10.5 பவுனுடைய அளவு ஜக்காத் கடமையாகும். ஜக்காத்தை பற்றி நீங்கள் பெரும்பாலும் தனியொழி மக்களை வர வச்சு பேசுவீர்கள். அப்படி பார்க்கின்றவர்கள் அவர்களுடைய பணவீக்கம் ஏற்றத்தால் இருக்கலாம், ஆனால் அந்த அளவுக்குரிய பணம் அவர்களிடம் இருந்திருக்கும் என்றால் அவங்க ஜக்காத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும். ஜக்காத் என்பது அது ஏழைகளுடைய அந்த கஷ்டமானவருடைய வறியவர்களுடைய ஒரு 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 குப்பை தானது. அதை நாம் வைத்துக் கொண்டிருந்தால் ஒரு நல்ல பழத்தில் ஒரு ஒரு அழுகிய பழத்தை வைத்து ஏனைய பழங்களையும் நாம் அழுக விடாமல் பாதுகாப்பதை செய்யணும், அதை வெளியாக்கி போட வேண்டும். எனவே அதை நாம் ஜக்காத்தை வந்து நம்முடைய பணத்தோடு சேர்த்து கொண்டிருப்போம் என்றிருந்தால் அது நம்முடைய பணத்தை இன்னும் அழிக்குமே தவிர அதில் வளர்ச்சி ஏற்படாது என்பதை சொல்லிவிட்டு, சதக்காவுடைய விடயம் ஷேக் அவர்களே, அது ஜக்காத்து கடமை ஆகாதவர்களுக்குமான ரமல். நமக்கு ஜக்காத்து கொடுக்க கிடைக்கவில்லையே, வசதி இல்லை என்று ஏங்க தேவையில்லை. சதக்கா என்பது எஸ்அலுனக்கமாக இன்ஃபிகோம் குழுவில் ஆஃப்வ குரானில் எல்லாம் சொல்கிறார். நபி உங்களை வந்து கேட்கிறார்கள், எதை செலவழிக்க, எதை செலவழிக்க சொல்லுங்கள், குழுவில் ஆஃப்வ உங்களுடைய தேவை போக பேலன்ஸை செலவழியுங்கள். ஒருவருடைய தேவை பொதுவாக அன்றைய நாளுடைய தேவை ஒரு குடும்பத்துக்கு போதுமான தேவையோடு மேலதிகமாக இருக்கும் என்றால் அது அஃப், அது ஜா இது மேலதிகமானது, அதை செலவழியுங்கள். நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இப்போ நெருக்கடியான காலமே நமக்கு சிரமமே, நாமே தேவையுள்ளவர்கள், நாம் எப்படி மற்றவர்களுக்கு தேவையை நிறைவேற்ற முடியும் என்று யாரும் இதிலே குறைபாடு செய்துவிட கூடாது என்று சொன்னார் ஷேக் அவர்களே. வியாபாரத்திலே இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு செய்து சம்பாதிக்கின்ற லாபம் சந்தேகத்துக்குரியது. இன்வெஸ்ட் பண்ணியது சக்சஸ் ஆக முடியுமா என்பது தெரியாது. சில நாம் இம்போர்ட் பண்ணிய பொருள் என்ன கூடிய சீக்கிரம் விட்டு முடியுமா தெரியாது. நாம் இறங்கி இருக்கின்ற வியாபாரம், நாம் செய்கின்ற விவசாயத்துடைய அறுவடை எதிர்பார்த்தது வருமா சந்தேகம். ஆனால் சதக்கா செய்வதன் மூலம் வருகின்ற வருவாய்கள் உறுதி. சதக்காவின் மூலம் கிடைக்கின்ற லாபங்கள் அது யார் பொறுப்படுத்தது? அல்லாஹ் பொறுப்படுத்தது. மஞ்சள்லதி குருல்லா கருதன் ஹசனா, அல்லாவுக்கு அழகிய கடன் சதக்காவின் மூலம் கொடுப்பவங்க அல்லாவை பன்மடங்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான்.
இவர்களிடம் வல்லாய் வல்லாயிலே மேஷா நிறைய இன்னும் இன்னும் பல்முறை கொடுக்கிறான். எழுநூறு மடங்கு உடனுக்குடன் அல்ல, ஒன்று சோதனைத்தால் ஒரு ரூபாய்க்கு எழுநூறு மடங்கு, ஒரு திரகத்துக்கு எழுநூறு திரகம், ஒரு டாலருக்கு எழுநூறு டாலர்கள். இப்படி அந்த அந்தந்த கரன்சி அந்தந்த நாணய பெருமதியை வைத்து எழுநூறு மடங்கு அல்லா தருவதை பொருட்படுத்தி இருக்கிறான். அதே அல்லாஹ் சொல்கிறான், எம்ஹக்குல்லா ஒரு ரிபா ஒரு சதகாத், அல்லாஹ் வட்டி அளிப்பான் சதக்காவை வளர்ப்பான், எந்த அளவு வளர்ப்பான். சதக்கா வளர்வதற்கு நாம் விளங்குவதற்கு ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். உங்களில் ஒருவர் தன்னுடைய குட்டி குதிரையை, குட்டி குதிரையை குதிரையை சொன்னாங்கன்னு பேர் சாம்பாக்கரோடு புலங்கிய ஒரு மிருகம், ஒரு மாட்டுக்கன்றை, ஒரு ஆட்டுக்குட்டியை, எதையும் சொல்லலாம். எந்த பிராணி, குட்டி குதிரையை ஒருவர் தீனி போட்டு வளர்த்து பெரிய குதிரையாக மாற்றுவதற்கு எப்படி அதை கட்டம் கட்டமாக வளர்ப்பாரோ அது போன்ற அல்லாஹ் சதக்காவை வளர்ப்பான். சுபஹானல்லாஹ். என்ன மந்த ஷேக் அவர்களே, ஒரு வித்தை, ஒரு தானியத்தை உதாரணமா, ஒரு அரிசி மணி, ஒரு பருப்பு மணி, ஒரு பயறு, ஒரு வித்து, இதை ஒருவர் செலவழித்தால் அல்லாஹ் அந்த விதையை பெரும் மலை போன்று வளர்ப்பான். ஒரு கிலோ அரிசி உதாரணமா, ஒரு பச்சரிசி ஒரு கிலோ ஏழைகளுக்கு கஞ்சி காய்ச்சுவதற்காக ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அதில் எத்தனை அரிசி மணிகள் இருக்கும். அந்த அரிசி ஒரு கிலோவில் இருக்கின்ற அந்த பை முழுக்க ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு மலை, ஒவ்வொரு மலைதான் சதக்கா. எனவே ஷேக் அவர்களின் சதக்காவுடைய வாசலை திறந்து நம்முடைய பொருளாதார நெருக்கடியை நீக்கலாம். நிச்சயமாக உண்மையிலே பொருளாதார நெருக்கடியை நீக்குவதற்கென்றே சதக்கா கொடுத்த அந்த முன் உதாரணங்களை, முன்னைய கால வரலாறுகளையும் நாங்கள் பார்க்கிறோம். தனக்கு தேவை இருந்து மற்றவர்களுடைய தேவையை நிறைவேற்றியதனால் அதற்கென்று குர்ஆன் வசனங்களை எல்லாம் இறக்கி வைத்தார். ஒரு நிகழ்வு சொன்னால் சிறப்பாக இருக்கும். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான சஹாபி, மஸ்ஜித் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு விருந்தாளி, யாராவது விருந்தாளிகள் பிரயாணிகள் வந்தால் நபி அவர்கள் தன்னுடைய வீட்டில் சந்தர்ப்பம் இருந்தால் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவார்கள். எந்த அளவு சொன்ன ஷேகாவை நான் இடையில சொல்லுகிறேன், சில கட்டங்களில் 20, 30, 40 விருந்தாளிகள் வந்து வருவார்கள். வெளி வெளிநாட்டவர்களும் தான், வெளி ஊரார்களும் தான் நபி அவர்களை சந்திக்க தூர இடங்களில் இருந்து வருவார்கள். வந்தவுடன் காலையில் வந்து மாலையில் போவதற்கு பிரயாண வசதிகள் இருக்காது. அதே போன்று பாதுகாப்பும் வந்த இரண்டு மூணு தினங்களுக்கு தங்கித்தான் போவார்கள். வந்தால் அவர்களுக்கு யாரும் சொந்தக்காரர்கள் கிடையாது, சாப்பாடுக்கு நம்முடைய காலம் போன்று ஆங்காங்கே ஹோட்டல்களும் இல்லை, உண்மை சொல்ல வேண்டும், சந்தி சாப்பாட்டு கடைகளும் இருக்காது. பணம் கொடுத்து அப்படி யாரவர்கள் வருகின்றவர்களை பணம் கொடுத்து சாப்பிட விடவும் மாட்டார்கள். மதின வாசிகள் விருந்தோம்பல் செய்வார்கள். இப்ப 20, 30, 40 விருந்தாளிகள் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒருவர் 2, 3, 5 என்று கொடுத்து விட்டு நபி அவர்கள் 10 பேரை 20 பேரை கூட்டிக்கொண்டு போவார்களாம். நபி பெரிய கோடீஸ்வரர் அல்ல, லட்சாதிபதி அல்ல. இந்த நபி அவர்கள் தான் ஒரு விருந்தாளிக்கு உணவளிப்பதற்கு யார் தயாரி கேட்டவுடன் அபு தர்தாவை தயாரானார்கள். இரவு நேர சாப்பாடு கூட்டிக்கொண்டு போனார்கள். மனைவியிடம் விருந்தாளி அவரை வச்சு மனைவியிடம் சென்றார்கள், என்ன இருக்கிற சாப்பாடு, எங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் உரிய உணவு போக அது இல்லை, பிள்ளைகளுக்குரியது இருக்கிறது, பிள்ளைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டிய உணவு தான் இருக்கிறது. சொன்னார் அபிதர் மனைவியிடம், நபி அவர்களுடைய விருந்தாளி வந்திருக்கிறார், அவரை உபசரிக்க வேண்டும், பிள்ளைகளுடைய உணவையாவது கொண்டு வந்து போய் பிள்ளைகளை கொஞ்சம் சமாளித்து தூங்க போட்டு விடு, பிள்ளைகள் என்று பட்டினியோடு தூங்க போட்டு விடு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளியை கவனிக்க, நீ என்ன செய், விளக்கை சரி செய்வது போன்று, இப்போ கரண்ட் ஆஃப் ஆகுவது போன்று விளக்கை நூற்று விடு, வந்து அந்த விருந்தாளி முழுமையாக சாப்பிடட்டும். அப்படி அந்த குடும்பம் செய்தார்கள். விளக்கை சரி செய்வது போன்று நூற்று விட்டு அணைத்து விட்டார்கள். சாப்பிட்டார் முழுமையாக, அவரே சாப்பிட்டு விட்டு காலையில் அபிதர்தலாம் மசீதிக்கு போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், என்ன அந்த மாதிரி உங்களை விருந்தாளியை கவனிச்சிருக்கிறீங்க, அந்த அந்த பாணியில் அப்படி விசேஷமான கவனிப்பு சொன்னால் யாரும் சொல்ல, விசேஷமான பெருசு கவனிப்பண்ணும் கிடையாது, குழந்தைகளுக்கு வைத்த உணவை தான் கொடுத்தோம். இல்லை, ஏன் தெரியுமா, அல்லாஹ் அவனுடைய குடும்பத்தை புகழ்ந்து குர்ஆன் வசனங்களை இறக்கி இருக்கிறார். தனக்கு பசி, தனக்கு வீட்டில் பட்டினி, தனக்கு வறுமை, இந்த குடும்பமாக இந்த ஒவ்வொரு குடும்பமும் மாறி இருக்கின்ற ஒரு காலம். அபு தர்தா ரலியல்லாஹு அந்த வீட்டு நிகழ்வு இன்று, அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பம், மத்திய தரத்தில் இருக்கின்ற குடும்பங்களில் எல்லாம் நடக்கின்ற ஒரு காலம். எனவே இந்த அந்த அந்த குர்ஆன் வசனம் தான் அதில் குறிப்பாக வருகின்ற வச பகுதி என்னவென்றால், தனக்கு பசி பட்டினி இருந்தும் அவர்கள் மற்றவர்களுடைய பசியை போக்கு முயற்சிக்கிறார்கள், மற்றவர்களுடைய தேவையை நிறைவேற்ற முனைகிறார்கள். எனவே அப்படி சொல்லுவது, யாரு உள்ளத்தில் கஞ்சத்தனம் இல்லாமல் பாதுகாக்கப்படுவாரோ, உள்ளத்தில் கஞ்சத்தனம் வராமல் பாதுகாக்கப்படுவாரோ அவர்கள் தேசியவர்கள்.
எனவே கஷ்டமான வறுமையான பசியான காலத்தில் கொடுக்கின்ற அந்த சதக்கா இருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அந்த குறைந்த தனக்கு வருமானம் இல்லாத பொழுது கொடுக்கின்ற சதக்கா சிறந்தது என்று வேறு ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே இந்த காலத்தில் இந்த சாட்டு போக்குகளை சொல்லி நாம் ஒன்று கொடுத்தால் நமக்கு 10 கிடைக்கும், நாம் ஒன்று கொடுத்தால் 700 கிடைக்கும். சிறந்தவர்களான நாம் நமக்கு நம்முடைய தேவை நிறைவேற வேண்டும் என அல்லாவிடம் நியத்தை வைத்து நம்மை விட கஷ்டமான ஒரு குடும்பத்துக்கு நாம் உதவும் பொழுது நம்மை விட வசதி உள்ளவர்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு செய்ய வைப்பான். இது அல்லாவுடைய ஒரு வழிமுறை. நாம் மற்றவர்களுக்கு அபிதி மாதாமல் அபுது ஆகி ஒருவர் பேருக்கு உதவும் காலம் எல்லாம் அல்லாவருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். ஷேக் நீ சதக்கா உடைய அந்த விடயத்தை இந்த காலகட்டத்தில் கேட்டதையும் நான் ரெண்டு சிறப்புகளையும் சொல்லி இந்த பதிலை முடித்துக் கொள்கிறேன். அதாவது ஒருவர் ஒருவருக்கு பசியோடு இருப்பவருக்கு உணவளிக்கிறார், தேவையுள்ள தேவை நிறைவேற்றுகிறார், இது சதக்கா. பசியோடு உள்ளவருக்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுக்கிறார், இன்னொரு ஹதீஸ், ஒரு ரொட்டி துண்டு ஹபீஸ், ஒரு ஒரு ரொட்டி துண்டு, ஒரு பான், ஒரு ஏதோ ஒரு ஒரு உணவு கவலத்தை கொடுக்கிறார் என்றால் 7 அகலிகள், 7 ஹந்தக்குகள் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறார். அந்த 7 ஹந்தக்கிலும் ஒவ்வொரு அகலிகளுக்கும் இடையிலான தூரம் 500 வருடங்கள். அப்ப 7க்கு 3500 வருட தொலை தூரம் ஒரு ரொட்டி துண்டை கொடுப்பவருக்கு அல்ல நரகத்திலிருந்து தூரமாக்குகிறார். அப்ப இந்த கஷ்டம் கஷ்டமா, நரக கஷ்டம் கஷ்டமா? இங்கு பசி ஏதோ 2 நேரம் இல்லை, 3 நேரத்தோடு வயிறு நிறைந்து விடும். இங்கு தாகம் நோம்போடு தாகத்தோடு இருக்கிறது, இஃப்தாருக்கு நாங்கள் தண்ணீர் அருந்துவோம், வேறு காலங்களில் ஏதோ குடிக்க கிடைத்து வரும், ஒன்றும் கிடைக்காது, பச்சை தண்ணீராவது கிடைக்கும். ஆனால் நரகத்துடைய தாகம், 1000 வருஷங்கள் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை நரகவாதிகள் அழைப்பார்கள், காது எல்லாம் கேட்கின்ற தன்மை எடுத்து விடுவான், 1000 வருடத்துக்கு பின்னால் தான் என்னவென்றே கேட்பார்கள், தண்ணீர் கேட்பார்கள், செயல்சலங்கள் தான். அந்த நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்ற ஒரு பாக்கியத்தை இந்த சதக்கா நமக்கு பெற்று தருகிறது. ஒரு ஆடை ஒருவருக்கு கொடுக்கிறது, ஒரு ஆடை, அந்த ஆடை பாவித்து உக்கி போய் பல்வேறு அந்த ஆடையுடைய ஒரு துண்டு எங்கி இருக்கிறது, அவர் கிழித்து கிழித்து ஒரு தேவைக்கு பாவித்து கொடுத்த ஆடையிலே ஒரு ஹிர்கா, ஒரு ஒரு பிளவை துண்டு தான் எங்கி இருக்கிறது என்றிருந்தாலும் அந்த சதக்கா ஆடையை கொடுத்தவர் அது இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார், எந்த விதமான ஆபத்துகளும் அவருக்கு வராது, அவருக்கு வராது. ஆபத்துகள் இருந்தாலும் நல்லா பாதுகாப்பான், நெருக்கடிகளை விட்டு பாது. எனவே இந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய கருத்து, உங்களுடைய நிலைப்பாடு மாதிரி தான் நினைக்கிறேன், சதக்காவை கூட்ட வேண்டும். சதக்காவை கூட்டும் பொழுது நம்மை விட சிரமமானவர்கள் நாம் உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு நிச்சயம் உதவி செய்து நம்முடைய சிரமத்தை போக்குவான். யாரும் ஒரு மோகனுடைய உலக கஷ்டத்தை போக்கி வைப்பாரோ மறுமை கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய கஷ்டத்தை போக்கி வைப்பான். எனவே சதக்காவை நாங்கள் நபியவர்கள் வாரி வழங்கிய மாதம், எனவே இந்த மாதத்திலே சென்ற வருடத்தை விட, என்ன சேகர் நீங்க சொல்லிக்காட்டு, 5000 மாட்டினால் 2 நாட்களில் ஒரு நாள் முடிந்து விடுவது, சென்ற வருடம் 5000 ரூபாய் ஒரு தலைக்கு கொடுத்தார், 10000 ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிற பெருமதியை சொல்கிறேன். அப்படி உங்களுடைய சதக்காக்களை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று நான் எல்லோருடன் வினயமாக வேண்டி உங்களுடைய வினாவுக்கான விடையை விடுபடுகிறேன். நிச்சயமா. எனவே மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலவிதமான தேவைகளோடு பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து உங்களுடைய சதக்காக்களை, தான தர்மங்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். தனவந்தர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான கூலிகளை வழங்க தயாராக இருக்கின்றான். பல விடயங்களை, பல சிறப்புகளை ஞாபகப்படுத்தினார்கள். உங்களுடைய அண்டை வீட்டிலே, உங்களுடைய பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் பசியிலே வாடி போயிருப்பார், அவருடைய நிலைமைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது நான் வளமையாக என்னுடைய நிகழ்ச்சிகள் சொல்லக்கூடிய விடயம் தான், அவர்களுக்கு புரியானி கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் இரவுடைய சாப்பாட்டுக்காக வேண்டி ஒரு நாத்தல் பானை வாங்கினால் உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர், அவர் முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாத நம்முடைய யாராக உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் பசியோடு இருந்தால் நீங்கள் வாங்கக்கூடிய பான் ராத்தலை போன்று மேலதிகமாக இன்னும் ஒரு ராத்தலை வாங்கி அவர்களுக்கு கொடுங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நிச்சயமாக ஒரு கஷ்டமான காலத்தில் இருக்கின்றோம். சம்பாதிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் கஷ்டமாக இருக்கின்றது. எனவே மேலதிகமாக உள்ளவர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை அதிகமாக வாரி வழங்குங்கள். இந்த காலப்பகுதியிலே ரமலானுடைய காலப்பகுதி, சஹருடைய உணவை பெற முடியாமல் பலர் இருப்பார்கள். யூனிவர்சிட்டிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கான சஹருடைய இஃப்தாருடைய ஏற்பாடுகள் இருக்காது. உங்களுடைய ஊர்களிலே யூனிவர்சிட்டிகள் இருந்தால், கல்வி நிலையங்கள் இருந்தால் அந்த மாணவர்களுடைய அந்த சஹருடைய இஃப்தாருடைய விடயங்களை கேட்டறிந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். அதே போன்று பாதுகாப்பு கடமையிலே போலீஸ் உத்தியோகத்திலே இருப்பார்கள்,
இன்னும் பாதுகாப்பு துறை சார்ந்த நம்முடைய வீரர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய இஃப்தாருடைய சஹருடைய தேவைகளை அவர்களிடத்திலே கேட்டிருந்து அவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கலாம். அதே போன்று போர்டிங்களிலே இருக்கக்கூடியவர்கள், அதாவது பிரயாணிகள் இருப்பார்கள் லாட்ஜுகளிலே, அவர்களுடைய சஹருடைய தேவை இருக்கும், இஃப்தாருடைய தேவைகள் இருக்கும். எனவே இவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொடுப்பதன் மூலமாக ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தியதை போன்று இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து பாதுகாப்பு பெறலாம். எனவே நாங்கள் முந்திக்கொண்டு எங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு நல்ல நியத்துகளை வைத்துக் கொள்வோம். இறுதியாக ஷேக் அவர்களே, மிக ஒரு சுருக்கமான நேரம் தான் எஞ்சி இருக்கின்றது. குறிப்பாக ரமலானுடைய ஒழுக்கங்களை நாங்கள் இந்த காலகட்டத்திலே நேயர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கடந்த காலங்களிலே பல கசப்பான அனுபவங்கள் எமக்கு இருக்கின்றன. குறிப்பாக தராவீஹுடைய தொழுகைக்கு பின்னால் இளைஞர்கள் பாதையோரங்களிலே வீணான செயற்பாடுகளில் ஈடுபடுவது, அதே போன்று தராவீஹுடைய தொழுகைக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய வாகனங்களை உரிய இடத்திலே பார்க்கிங் செய்யாமல், அதாவது பாதை ஓரங்களிலே வாகனங்களை நிறுத்தி அந்நியவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது, பாதை ஓரங்களிலே பந்து விளையாடுவது, கரம் விளையாடுவது, இப்படியான இந்த ஒழுக்கமற்ற செயற்பாடுகள் ரமலானுடைய காலங்களிலே நம்முடைய சமூகத்திலே இருக்கின்றது. எனவே இந்த ரமலானிலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதாவது இந்த ரமலானுடைய ஒழுக்கங்கள் மிக முக்கியமானதல்லவா? உண்மையிலே பிறருக்கு தொந்தரவு கொடுப்பது இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட விடயம். தனக்கும் தொந்தரவு தான் செய்யக்கூடாது, பிறருக்கும் தொந்தரவு கொடுக்கிறார். ஹதீஸ்ல வந்திருக்கிற ஷேக் அவர்களே, அவர் பிறருக்கு ஈதா பண்ணக்கூடாது, நோவினை செய்யக்கூடாது. எந்த அளவுன்னு சொன்னால் பிறருடைய வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை கூட தடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குவாதம் செய்ய வந்தால் கூட நான் நோன்பாளி என்று ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல பொதுவாக நாம் ஒழுக்கம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நம்முடைய இபாதத் அஹ்லாக்கோடு இணைய வேண்டும். நீங்க சொன்னது போன்ற அந்த வாகனங்கள் எடுத்துவதாக இருக்கலாம், மஸ்ஜிதுக்கு வந்து செல்வதாக இருக்கலாம், மஸ்ஜித் தொழுதும் எடுத்தால் வீட்டில் மஸ்ஜித் இடையில நின்று பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது பல பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகலாம். சில பேர் நாம் சம்பந்தப்படாத பிரச்சனைக்கும் நாம் குற்றவாளியாக நிறுத்தப்படுவோம். ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. அதாவது நாங்கள் சூரத்தோடு சென்று பள்ளி வாயிலுக்கு சென்று தொழுது விட்டு வரக்கூடிய நேரத்திலே அங்கே தேவையாட்டோடு விடயம் நடந்து விட்டால் அந்த பாதையிலே செல்லக்கூடிய அனைவரையும் கைது செய்து விடுவார்கள். உண்மையிலே அது உண்மையான விஷயம் என்று சேகரில் நாம் நம்முடைய அடையாளத்தோடு நீங்கள் பங்கு பற்றுவதை கலந்து கொள்வது விருப்பம் என்றாலும் நாம் இஸ்லாத்துடைய அடையாளத்தோடு போய் அந்த இடத்துல நாம் நின்றால் கூட யாராவது ஏதாவது சேதங்கள் ஏற்படுத்தினால் கூட நாம் பக்கத்தில் இருந்தால் நாம் என்ன செய்யப்படுவோம், கைது செய்யப்படுவோம், சட்ட நடவடிக்கை நமக்கு எதிராக எடுக்கப்படும். எனவே நம்முடைய இபாதத் நம்முடைய வீடு என்று நாம் இருந்து விட்டால் பாதைகளில் விளையாடுவது சென்ற காலங்களோட குறைந்து ஏதோ விளையாட்டுகளை இந்த இரவு நேரம் என்று நேரகாலத்தோடு உறங்கி நேரகாலத்தோடு எழுந்து நீண்ட நேரம் இரவு வணக்கம் செய்ய வேண்டிய காலம். நம்முடைய இரவு வணக்கங்களை ஒவ்வொரு நாள் நபியர்கள் ரமலானில் விசேஷமாக கூடுதலாக தொழுதல், ஒவ்வொரு நாள் நபியர்கள் பித்தருடைய பயனுக்காக தொழுதிருக்கிறார்கள், குரான் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னோம் நாம். எனவே இதை நாங்கள் செய்யலாம். அதே நேரம் ரேடியோக்களுடைய தொலைக்காட்சிகளுடைய ஓசைகளை கூட அந்த சஹருடைய நேரங்களாக இருக்கலாம், இஃப்தாருடைய நேரங்களாக இருக்கலாம், நம்முடைய வீட்டுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஓசைகளை சவுண்ட் செட்டிங்களை வைத்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும். நம்முடைய வீட்டுக்குள்ளேயே நோயாளிகள் இருக்கலாம், நம்முடைய வீட்டுக்குள்ளேயே வயதிப்பர்கள் இருக்கலாம், நம்முடைய வீட்டுக்குள் சிறு குழந்தைகள் இருக்கலாம். எனவே நம்முடைய வீட்டுக்குள் இருப்பவர்களுக்கே சில பேரை தொந்தரவாகவும் ஆபத்தாகவும் மாறிவிடும், அதிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரம் சேகரில் இரவு நேரங்களில் வீட்டிலே சில பேர் வீட்டு மொட்டை மாடிகளிலே விளையாடலாம், பெல்கனியில் விளையாடிக்கொண்டிருப்போம், பேசிக்கொண்டு சத்தங்களை குறைத்து பேசிக்கொண்டிருப்பது, ஆகமாகப்பட்ட விளையாட்டுகளை விளையாடுவது என்பது விருப்பம். என்றாலும் யாருக்கும் தொந்தரவு ஏற்படும் என்றிருந்தால் அந்த செய்த நன்மைகளுடைய கூலிகளை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே இதிலும் நாங்கள் கவனம் செலுத்தி தரமல்லானை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் மக்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இப்படி இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த ரமலானை பயனுள்ள ரமலானாக எப்படி நாங்கள் கழிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஷேக் ஆஷிக் அபுல் ஹசன் ரஷாதி அவர்களோடு கலந்துரையாடி இருந்தேன். பல விடயங்களை ஞாபகப்படுத்தினார்கள். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரமலான் எப்படி அமைந்திருந்தது என்ற விடயங்களை சொல்லி காட்டினார்கள். சதக்கா ஜகாத்துடைய விடயங்களை ஞாபகப்படுத்தினார்கள். பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனையோடு நாங்கள் அமல் செய்த
செய்தால் எப்படியான நன்மைகளை எல்லாம் அடைந்து கொள்ள முடியும் என்ற விடயங்களை பற்றி எல்லாம் ஞாபகப்படுத்தினார்கள். இறுதியிலே ரமலானுடைய ஒழுக்கங்களை ஞாபகப்படுத்தினார்கள். நாம் பேசிய அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறு மிக தாழ்மையாக வேண்டிக் கொண்டு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். சிரமப்பாரா இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட உஸ்மானிய அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் ஒருவரான அஷேக் ஆஷிக் அபுல் ஹசன் ரஷாதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாகுமுல்லாஹு கைர். ஜஸாகுமுல்லாஹு கைர். பாரக்கல்லாஹு ஃபீக். இந்தளவில் இன்றைய ரமலான் கரீம் விஷேட இஃப்தார் முஸ்லீம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நான் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தியதை போன்று இந்த ரமலானிலும் பல நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்க யூடிவி தயாராக இருக்கின்றது. எனவே யூடிவி ஹெச்டிஎன் எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்து கொள்ளுங்கள். யூடியூப் தளத்திலே யூடிவி ஹெச்டிஎன் எங்களுடைய யூடியூப் தளத்தை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுடைய ஆதரவை எமக்கு தாருங்கள் என்ற வேண்டுகோளை விடுத்தவனாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.